ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஜூலை மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவியினாலே பேசுங்கள். 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். கர்த்தருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேசும்போது கர்த்தருடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறது. அந்நிய பாஷை என்பது பரலோகத்தின் பாஷை. பல வேளைகளில் அது தேவனோடு பேசும் பல்வேறு உலக பாஷைகளாகவும் கூட இருக்கக்கூடும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குழந்தை பேசும் மழலை மொழியானது வெளியில் இருந்து வருகிறவர்களுக்கு ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கக்கூடும். ஆனால் அக்குழந்தையின் பெற்றோருக்கு மட்டும் அது அருமையாக புரியும். அதுபோலத்தான் நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறது சாத்தானுக்கு புரியாததாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அது வெட்ட வெளிச்சமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். அந்நிய பாஷையில் நீண்ட நேரம் பேசுவதும் அந்நிய பாஷையிலே ஜெபித்து கொண்டிருப்பதும் நமக்குள் ஒரு பெரிய ஆவியின் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது, ஒரு ஆத்தும திருப்தியை ஆத்துமாவிலே கொண்டு வருகிறது. நம்முடைய உள்ளமெல்லாம் பொங்கி துள்ளுகிறது. மட்டுமல்ல, ஆவியிலே பேசும்போது நமக்குள் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நீங்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களை அறியாமலே ஒரு பக்தி விருத்தி உங்களுக்குள் உண்டாகிறது, ஒரு தெய்வீக அன்பு உண்டாகிறது, கர்த்தர் மேல் அளவில்லாத நேசம் உண்டாகிறது, ஒரு பெரிய ஆறுதலும் தேறுதலும் உண்டாகிறது. நீங்கள் ஆவியில் நிரம்பி பேசும்போது ஆவியின் வரங்கள் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12:8-9 வசனங்களில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. தேவப்பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள் உங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த வரங்கள் இருந்தால் மட்டுமே கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க முடியும், சாத்தானின் கட்டுகளை தகர்த்தெறிய முடியும், ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்ய முடியும். ஆகவே ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசுவீர்களாக. இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 22:23-24 மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்கள். ஆண்டவரோடு இடைபடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.